Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe pannikonga. Madras University Distance Education ku pathina fees katra portal vandu open aayiruchu. So indha video la pathina vandu eppadi fees katranu nu solittu first la irundhu last varaiyum step by step ah vandu paakalam. So pathina university website la vandu ungalku moonu notification vandu show aayittirukku. So pathina adula vandu UG ki thaniya, PG ki thaniya, MBA ki thaniya vandu show aayittirukku. So ipo vandu neenga UG ku vandu apply panna poringina neenga adha click panni unga enrollment number kudunga. Kuduthittu vandu neenga login panningina ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற லாஸ்ட் டேட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்செல்லாம் வந்து உங்கள் சப்ஜெக்ட் கூட வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேஸ் எல்லாமே வந்து 5000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெனால்ட்டியாக. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஐ ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஒரு டிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. அப்படி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாம் சென்டர். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நேம் இன் தமிழ்னு கேட்கும். ஸோ தமிழில் உங்கள் நேம் எப்படி இருக்குமோ வந்து அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம், என்டர் யுவர் கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோடு, உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் யூனிவர்சிட்டி கொடுக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் இயரில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு வரும், உங்கள் லாங்குவேஜ் பேப்பரை வந்து செலக்ட் பண்ண சொல்லி சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வந்து வராது, இது வந்து அந்த கோர்ஸை பொறுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு அரியர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ சர்டிஃபை தட் ஆல் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற செக் பாக்ஸை வந்து ஒரு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் வரும், கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு சொல்லி வரும். மேலே இருக்க கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், நீங்கள் எந்த பேப்பர்லாம் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதோட பேமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வரும். ஸோ நீங்கள் கீழே இருக்க பேமெண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் வந்து கேட்கும். கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எதில் வந்து பே பண்ண போகிறீங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வந்து கொடுக்க சொல்லும், கேப்சா கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் பேஜ் வந்து வரும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து இப்படி ஷோ ஆகும். எல்லா டீடைல்ஸுமே இங்கே இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இ ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். இந்த ரிசிப்டை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து ஆல் பாஸ் போட்ட பேப்பர்ஸ்லாம் வந்து ஷோ ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.